ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் மூணாருக்கு பட்ஜெக்ட் ட்ரிப் பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? நீங்கள் இவங்களை காண்டக்ட் பண்ணுங்கள். மூணாருக்கு இவங்க பெஸ்ட் ரவுண்டு பட்ஜெக்ட் பேக்கேஜ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு குரூப் பேக்கேஜுங்க. அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட மூணு நாலு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க, இல்லைனா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எல்லோரும் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த பேக்கேஜ் பார்த்திங்கன்னா நாலு பேர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க பேர் வரைக்கும். நீங்கள் இப்போ ஒரு நாலு பேர்லேருந்து பேர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்டையர் வில்லா காட்டேஜே கொடுத்துருவாங்க. அதே போல் உங்களுக்கு மூணு நாள் சைட் சீன் இந்த பேக்கேஜில் வந்துடுங்க. ஜீப் இல்லைனா காரில் தான் உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரக்கிங் சைட் சீன்லாம் வரும். மூணு நாள் மூணாரில் உள்ள எல்லா இடத்தையும் அவங்க சுற்றி காட்டுவாங்க. அதே போல் இங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ப் ஃபயர் காம்ப்ளிமெண்ட்ரியாகவே அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இன்னுமே சூப்பராக நீங்கள் டான்ஸ் பண்ணி அங்கே என்ஜாய் பண்ணிக்கலாம். பல பேர் பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் நீங்கள் யூடியூப்பில் பல வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒன் நைட்டு டூ டேஸ்க்கே உங்களுக்கு ஒரு பெர் பேர்சனுக்கு 2800, ஒரு ஆளுக்கு 2800, 3000, 3200, இந்த மாதிரி பல பேக்கேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு நைட்டுக்கு மட்டும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக ரெண்டு நைட்டு மூணு பகல் வந்துட்டு இந்த பேக்கேஜை வந்துட்டு வெறும் பட்ஜெட்டில் ஸ்பெஷல் ஆஃபராக பண்ணி கொடுக்குறாங்க. ஏன் இவ்வளோ ரேட்டு குறவாக அவங்க பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டூர் ஸ் கிடையாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொந்தமாக கார், ஜீப்பு, அதே போல் காட்டேஜ், சாப்பாடுமே ஆள் வச்சு பண்ணாமல் அவங்க சொந்தமாக ஹோம்மேடு ஃபுட் அன்லிமிட்டடாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் இவ்வளவு அஃபோர்டபுள் ப்ரைஸ், குறைஞ்ச விலையில் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் புக் பண்ணும்போதே ஏசியா நான் ஏசியா ரூம்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் கேட்டுட்ருக்கீங்க. மூணாரில் மட்டும்தாங்க இவங்க பேக்கேஜ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அப்படிங்கும்போது மூணாரோட ஃபுல் வெதர் உங்களுக்கு கிடைக்கும். அந்த குளிரான மூணாரை விட மிக உயரமான மலைகளில் தான் இவங்க காட்டேஜ் இருக்கும். ஆனக்குளம், மாங்குளம், மானச்சல் இந்த மாதிரி ஹாட் பிளேஸில் அவங்க பேக்கேஜே கொடுக்கறது இல்லைங்க. மூணாரோட ஃபுல் கோல்டு கிளைமேட்டில் தான் இவங்க சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் யாரெல்லாம் இந்த பேக்கேஜ் புக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சிட்டி வேண்டாம், அவுட்டோரில் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு இண்டிவிஜுவல் காட்டேஜ் வேணும், கொஞ்சம் அமைதியான இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேக்கேஜ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க. இந்த பேக்கேஜ் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது என்னென்னு. இப்போ சாதாரணமாக நீங்கள் யூடியூப்பில் வெப்சைட்டில் மற்ற பேக்கேஜ்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 5 பேர் 6 பேருக்கு தான் பேக்கேஜை கொடுத்துட்ருப்பாங்க. பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பேக்கேஜை வந்துட்டு 9 வகையாக இவங்க தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பசங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லைனா ஃபேமிலியோடு நீங்கள் வர்றீங்கன்னா ஒன்று வந்துட்டு 5 பேர் குரூப்பாக இருப்பீங்க, இல்லை 6 பேர் குரூப், இல்லைனா 8 பேர் 10 பேராக இருப்பீங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த பேக்கேஜை வந்துட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. இந்த பேக்கேஜை வந்துட்டு அவங்க எப்படி கொடுக்குறாங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான நம்ம பசங்க, நம்ம ஃபேமிலியெல்லாம் சென்னையிலேருந்து தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து மூணார் வரீங்கன்னா மூணு டைரெக்ஷன், மூணு வழியாக நீங்கள் வந்துட்டு மூணாரை ரீச் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ட்ரெயினில் வர மாதிரி இருந்துச்சுன்னா உடுமலைப்பேட்டை வழி வரலாம், இல்லைனா கேரளா ஆலுவா ட்ரெயின் எடுத்து நீங்கள் வரலாம், இல்லைன்னா நீங்கள் சென்னை டு தேனி போடி நாயக்கனூர் வழி ட்ரெயின் எடுத்து வரலாம். இதே நீங்கள் சொந்தமாக வண்டி வச்சுருந்தீங்க, காரில் வரீங்கன்னா நீங்கள் நேராக சென்னை, சென்னை டு திருச்சி, திருச்சி டு திண்டுக்கல், திண்டுக்கல் டு தேனி, தேனி டு மூணார், இது உங்களுக்கு ரொம்ப பக்கமா இருக்கும். இப்படி நீங்க எடுக்கலாம். இல்ல எங்களுக்கு ட்ரெயின் வேண்டாம், நாங்க பஸ்ல வந்துக்கிறோம்னு சொல்றவங்களுக்கு உடுமலைப்பேட்டை வழி பஸ் இருக்குங்க. உடுமலைப்பேட்டையில இருந்து மூணாருக்கு டைரக்ட் வண்டி அங்க நைட்டு கிளம்புதுங்க. உடுமலைப்பேட்டைக்கு வந்தீங்கன்னா அவங்களே உங்களை வேற வண்டியில மாத்தி விட்டு இங்க காலையில உங்களை மூணார்ல வந்து இறக்கி விட்டுருவாங்க. இல்ல நான் ட்ரெயின்ல மூணார் வந்துக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு மூணு டைரக்ஷன் இருக்குங்க. அதாவது சென்னை டு தேனி போடி நாயக்கனூர் வரைக்கும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்குங்க. இந்த ரூட்ல நீங்க இறங்கிட்டீங்கன்னா போடி நாயக்கனூர்ல இருந்து ஃபுல்லும் மலைப்பாதைகளை தான் நீங்க மூணார் கேப் ரோடு வழியா பயணம் பண்ணதும் பாக்குறதுக்கு ரொம்ப அமேசிங்கா இருக்குங்க. போடி நாயக்கனூர்ல இருந்து நீங்க கேஎஸ்ஆர்டிசி பஸ் இல்லைனா டிஎன்டிசி தமிழ்நாடு பஸ் எடுத்து தான் நீங்க மவுண்டைன்ல வர மாதிரி இருக்கும், சூப்பரா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டை ட்ரெயின் பாத்தீங்கன்னா பாலக்காடு எக்ஸ்பிரஸ்ங்க. அங்க சென்னை ஆவடி ஸ்டேஷனுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா 9:40 அந்த ட்ரெயின் கிளம்புது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கேரளா ஆலுவா ட்ரெயின் எடுத்து நீங்க வரலாம். அப்ப சென்னையில வரவங்க நீங்க எப்படி மூணார் ரீச் ஆகலாம்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து நீங்க ட்ரெயின் ஏறி ஆலுவாவுக்கு வந்துருங்க. நேரா சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு 7:45 ஒரு ட்ரெயின் இருக்குங்க. நேரா ஆலுவால விடிய காலம் வந்துட்டு விட்டுருவாங்க 6 மணிக்கு. காலையில நீங்க ஆலுவால இறங்கின உடனே அங்க 6:30 அங்கிருந்து மூணாருக்கு ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ் இருக்குங்க. அந்த பஸ்ல நீங்க ஏறிட்டீங்கன்னா உங்களை கரெக்டா ஒரு 3-4 மணி நேரத்துல உங்களை மூணார்ல வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஒரு 9:30 நீங்க இங்க வந்து ரீச் ஆயிருவீங்க. நீங்க சென்னை இல்லாம வேற மற்ற ஊர்களா இருந்தாலும் நீங்க கரெக்டா ஒரு 10-11 மணிக்கு இங்க வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க செக் இன் டைம் பாத்தீங்கன்னா 12 மணி. அதுக்கு முன்னாடி வந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ஃப்ரெஷ் அப் கொடுத்து உங்களுக்கு லோக்கல் சைட் சீன் நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கிட்டங்கனாலே அங்க வாஷ்ரூம் இருக்குங்க, ஃப்ரீயா நீங்க ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கலாம். நீங்க வந்த உடனே அவங்க உங்களை கார்ல இல்லைன்னா ஜீப்ல உங்களை பிக்கப் பண்ணிக்கிறாங்க. நீங்க ஒரு 11 மணிக்கு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா மூணார்ல அந்த போதமேடு வியூ பாயிண்ட், லோக்கல்ல உள்ள அந்த ஃப்ளவர் கார்டன்ஸ், அதே போல டீ மியூசியம் இதெல்லாம் நீங்க பார்த்து வரும்போது கரெக்டா உங்களுக்கு ஒரு 1 மணி 2 மணி ஆயிரும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கோயம்புத்தூர்ல உள்ள ஒரு சில பிளேசஸ் வியூ பாயிண்ட், அதே போல இரவிகுளம் நேஷனல் பார்க், இந்த இடத்தையெல்லாம் நம்ம சொல்ல மவுண்டைன்லாம் சுத்தி
பார்க்குறோங்க. மறுபடியும் நம்ம அவங்களோட காட்டேஜுக்கு நம்ம வந்துட்டு போயிடுறோங்க. அவங்க காட்டேஜ் பார்த்தீங்கன்னா மூணாலருந்து ஒரு 5-6 kilometers டிஸ்டன்ஸ் இருக்குங்க. அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் இருக்குது, அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டீ ஸ்நாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான எல்லாருக்கும் கேம்ப் ஃபயர் இருக்குங்க. இதில் கேம்ப் ஃபயர்லேயே 2 types இருக்குது, WO கேம்ப் ஃபயர் இருக்குது, அப்புறம் மியூசிக் உள்ள கேம்ப் ஃபயர் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபேமிலியாக வந்தீங்கன்னா அழகாக அந்த குளிருக்கு அதுக்கும் நம்ம தீயில் குளிருக்கா இன்னும் சொல்கிறவங்களுக்கு நீங்கள் டபிள்யூ வித்தவுட் மியூசிக் நீங்கள் எடுத்துக்கலாம். பசங்களாக இருந்தீங்கன்னா மியூசிக் வேணும்னா உங்களுக்கு மியூசிக் ப்ளே பண்ணிடுவாங்க. கேம்ப் ஃபயர் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிலேருந்து ஒரு 8:30 உங்களுக்கு கேம்ப் ஃபயர் இருக்குங்க. இப்போ நீங்கள் 8:30 உங்களுக்கு இங்கே டின்னர் ரெடி ஆயிரும். டின்னர் உங்களுக்கு நான்வெஜ் தான் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2 chapati, சிக்கன் குருமா, சிக்கன் கறி அண்ட் ஒயிட் ரைஸ் உங்களுக்கு அன்லிமிட்டட், அண்ட் கறி அதோட கூட்டு வகைகள் குழம்பு எல்லாமே கொடுக்காங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு சூப்பரான ஒரு தூக்கத்தை போட்டுடலாங்க நீங்கள். அதே போல் ரூம் பார்த்தீங்கன்னா என்டயர் வில்லா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 super deluxe பெட்ரூம் வருதுங்க. இதில் எல்லா காட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங் சைஸில் தான் இருக்கும். ரூம் சிங்கிள் ரூமாக இருந்தாலும் உங்களுக்கு காட் பார்த்தீங்கன்னா கிங் சைஸில் தான் இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு ரூமில் வந்துட்டு 2-3 பேர் வரைக்கும் தாராளமாக ஸ்டே பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு டைனிங் ரூம் இருக்குது, ஒரு பெரிய ஹாலும் இருக்குங்க. ஹாலில் டிவியும் அட்டாச் பண்ணி வச்சிருக்கு, அங்கேயுமே வந்துட்டு ஸ்பீக்கர் எல்லாமே இருக்குது. உள்ளே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதா மியூசிக்கெல்லாம் வச்சு நீங்கள் ஹாலில் என்ஜாய் பண்ணிக்கலாம். என்டயர் காட்டேஜாகவே நம்ம கொடுத்துருவாங்க. அதே போல் பார்க்கிங்குமே இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் சொந்தமாக வண்டியில் வந்தீங்கன்னா நீங்கள் வண்டியை பார்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம டே 1 ப்ரோக்ராம் எல்லாத்தையும் பார்த்துட்டோங்க. அடுத்து 2வது நாள் பார்த்தீங்கன்னா டே 2 ப்ரோக்ராம். காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே 7 மணிக்கு எல்லாருக்குமே ஒரு டீ காஃபி இருக்குங்க. அப்படியே நீங்கள் ஃப்ரண்டில் வந்து அங்கே சிட் அவுட்டில் உட்காந்து அப்படியே அங்கே உள்ள மவுண்டெயின் எல்லாத்தையும் சும்மா பார்க்கலாம். பின்ன 8:30 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரேக்ஃபாஸ்ட் இருக்குங்க. இட்லி, தோசை, சட்னி, சாம்பார், இடியாப்பம், புட்டு, கப்ப பிரியாணி, பூரி, இந்த மாதிரி எல்லா வெரைட்டி இருக்குங்க. பஃபர் சிஸ்டம் தான், எவ்வளோ வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் டே 2 செகண்ட் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 9:30 சைட் சீன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு கார் வேணும்னா அவங்க கார் கொடுத்துருவாங்க, இல்லை ஜீப் வேணும்னா ஜீப் ட்ரக்கிங் இருக்குது. 2வது நாள் நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுப்பட்டி டைரெக்ஷன் தாங்க போவோம். நீங்கள் இப்போ மொதல் தடவையாக நீங்கள் மூணார் வர்றீங்கன்னா மாட்டுப்பட்டி டைரெக்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் மாட்டுப்பட்டி பார்த்துட்டிங்கன்னா லட்சுமி டீ எஸ்டேட் எடுத்துக்கலாம், இல்லைனா கொழுக்குமல் அந்த மாதிரி டைரெக்ஷன் எடுத்துக்கலாங்க. ஓகேங்க. அப்போ 9:30 பார்த்தீங்கன்னா இங்கே சைட் சீன் ஸ்டார்ட் ஆகுது. மாட்டுப்பட்டி டைரக்ஷனில் மொத்தம் நம்ம 10 places பார்க்க போகிறோங்க. போயிட்டு வரதுக்கு 73 kilometers. நேராக காட்டேஜிலேருந்து நம்ம மூணாருக்கு போகிறோங்க. போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுக்குங்க. மூணார்லேருந்து நேராக நம்ம மாட்டுப்பட்டி டைரெக்ஷன் எடுத்து அங்கே மொதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கார்டன். இங்கே பார்த்தீங்கன்னா பூக்கள்லாம் அதிகமாக இருக்கும், எல்லாமே பார்த்து ரசிச்சுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் மார்னிங் டைம். இங்கே டிக்கெட் பே பண்ணுங்க, ஒரு ஆளுக்கு 50 ரூபா. மீசப்புலி மலை போகிறதுக்குனாலும் நீங்கள் இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். 2வது இடம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பாயிண்ட்டுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் இன் மூணார். த ஃபோட்டோ பாயிண்ட் ஃபுல்லும் டீயாக இருக்குங்க. ரொம்ப பேர் அங்கே ஃபோட்டோலாம் எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம். நீங்கள் கொழுத்து பறிக்கிற மாதிரி அந்த கூடையெல்லாம் தலையில் வச்சுக்கிட்டு அப்படியே நின்னீங்கன்னா அவங்க சூப்பராக ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட், ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம், பேமெண்ட் பண்ண வேண்டாம். 3வது இடம் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் ரைட்ஸ் போட்டுங்க. இங்கே யானை சவாரி இருக்குது, நம்ம ஃப்ரீயாக பார்க்குற மாதிரி யானையை பார்த்துக்கலாம். இல்லை நம்ம சவாரி பண்ணோம்னா ஒரு ஆளுக்கு 700 ரூபாங்க. ஒரு 10-15 நிமிஷம் நம்ம அந்த காட்டு வழியாக சூட காட்டு வழியாக அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கூட்டு வந்துருவாங்க. யானைக்கு அங்கே பழமெல்லாம் இருக்கும். நீங்கள் யானைக்கு பழமெல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு 100-200 அந்த மாதிரி நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். யானை மேலே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அங்கேயே ஃபோட்டோகிராஃபர் இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு 200-300 ரூபாயில் அவங்க ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. 4வது இடம் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பட்டி டேம்ங்க. எல்லாருக்குமே தெரியும் மூணாரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸு, பார்க்க வேறு மாதிரி இருக்குங்க. ஆனால் மாட்டுப்பட்டி டேம் நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். அப்படியே நீங்கள் டேமுக்கு முன்னாடி வந்து டேமில் இறங்கி அப்படியே அந்த பாலத்து வழியாக நடந்து வந்துடுங்க. டேமை தாண்டி கொஞ்சம் மேலே ஏறி வந்தீங்கன்னா அங்கே போட்டிங் சென்டர் இருக்கும். உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் வண்டி பார்க்கிங் பண்ணுறதுக்கு நீங்கள் அங்கே கவுண்டரில் டிக்கெட் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து நேராக கீழே போட்டிங் சென்டருக்கு அப்படியே நடந்து வந்தீங்கன்னா அங்கே ஸ்பீடு போட்டிங், ஸ்லோ போட்டிங், குரூப் போட்டிங், பேடல் இந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க. ஸ்பீடு போட்டிங் எடுத்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 500-700 ரூபாக்குள்ளே சார்ஜ் பண்ணுவாங்க, அப்பப்போ ரேட்டு மாறுங்க. ஸ்லோ போட்டிங் எடுத்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 100-200 ரூபாக்குள்ளே வருங்க. அடுத்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இண்டோசிஸ் டைரி ஃபார்ம். பார்க்குறதுக்கு லொக்கேஷன் சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கும். பார்க்க பச்சை பசேர்னு புல் படர்ந்து கிடக்கும். ஆனால் நம்ம உள்ள இண்டோசிஸ் போகிறதுக்கு என்ட்ரி இல்லை. அதே போல் அந்த புல்மேட்டுக்குள்ளே போகிறதுக்கும் என்ட்ரி இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு மாடுகள் மேயும். அந்த மாடுகள் தான் மூணார் சொசைட்டிக்கு எல்லாத்துக்குமே பால் சப்ளை பண்ணுறாங்க. அந்த மாடுகளோடு சேர்த்து காட்டு யானைகளும் உள்ளே மேயுங்க. அதனால் நம்ம தப்பி தவறி உள்ளே போயிட்டோம்னா காட்டு யானை எங்கிட்டிருந்து வருதுன்னே தெரியாது, வந்துருச்சுன்னா கண்டிப்பாக தூக்கி குத்திடும். அதனால் நம்ம வந்துட்டு வெளியே இருந்து ரோட்டுக்கு சைட்லேருந்தே நம்ம ரசிச்சுக்கிறணும். அடுத்த ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா வைல்டு எலிஃபென்ட் ஸ்பாட்டுங்க. எப்போவும் அந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா யானைகள் கூட்டம் கூட்டமாக அந்த பில்லில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க நம்ம ரொம்ப அழகாகவே பார்க்கலாம். குட்டியோடு அந்த பில்லுலாம் போட்டு உருண்டுக்கிட்டு கிடக்கும், நல்லாயிருக்கும் பார்க்க. அடுத்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா நேராக நம்ம எக்கோ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. எக்கோ பாயிண்ட்டு பார்க்கறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ். இங்கேயும் டேம் இருக்குங்க. இங்கே கப்புள்ஸ் பெடல் போட்டிங்கெலாம் இருக்குங்க, நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே எக்கோ அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கத்துனிங்கன்னா தொண்டை வழி தான் வருமே ஒழிஞ்சு எக்கோ அந்தளவுக்கு அடிக்காது. ஆனால் பேர் வந்துட்டு எக்கோ பாயிண்ட்டு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு கண்டிப்பாக இங்கே எக்கோ அடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணாங்க, இருக்கிற மரம் கோகை எல்லாத்தையும் வெட்டி போட்டு மாற்றி எக்கோவே இப்போ வரமாட்டிக்கிங்க சுத்தமாக. அதுக்காக நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாங்க. எதுக்கும் ஹோன்னு சொல்லி ஒரு சத்தத்தை போட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு நம்ம பேரில் எக்கோ பாயிண்ட்டை தாண்டி எடுத்து அடுத்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா குண்டல லேக். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டேம் மாதிரி தாங்க. இங்கே வந்துட்டு டேமு போட்டிங் எல்லாமே இருக்குங்க. ஆனால் இது வந்துட்டு ப்ரைவேட் போட்டிங். மொதல் நான் மாட்டுப்பட்டி சென்டர் போட்டிங் சொன்னாலே அது வந்துட்டு கவர்மெண்ட்டோடதுங்க, அண்டர் கவர்மெண்ட். ஆனால்
ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட். ஆனால் கண்டிப்பாக ரெண்டுக்கு வந்துட்டு ப்ரைஸ் லிஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஆனால் குண்டலையில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும், சீசனுக்கும் அன்சீசனுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த குண்டலையில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு யூக்லிபிட்டஸ் மரம் தாங்க, ஆக நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. ஏன்னா இந்த யூக்காலி மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நாளைக்கு லிட்டர் கணக்கில் தண்ணி அப்படியே குடிச்சிக்கிட்டு இருக்குங்க. 100 லிட்டர் 200 லிட்டர் 300 லிட்டர் இப்படி தண்ணி குடிக்கிறனால அந்த மரத்துக்கு நம்ம நிழல் இருக்கும்போது நல்ல ஜில்லுன்னு அழகாக அந்த யூக்லிபிட்டஸ் இலை தைலம் புல் மரம் இருக்குல்லங்க, அந்த மாதிரி மரம் சூப்பராக இருக்கும். அங்கே நீங்கள் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம வந்து டைரெக்டாக உங்களை டாப் ஸ்டேஷனுக்கு கூட்டு போகிறோங்க. டாப் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது வந்துட்டு தமிழ்நாடு போர்டர் ஷேர் பண்ணுதுங்க, கேரளாவிலேருந்து கேரளா தமிழ்நாடு மவுண்டெயினுங்க. அது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு போடி குரங்கணி வரைக்கும் நீங்கள் இந்த மலை மேலே நின்று பார்த்துக்கலாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் குரங்கணி போடிக்கு நடந்து போனீங்கன்னா நல்லா ஸ்பீடாக போனீங்கன்னா அரை மணி நேரத்தில் போயிடலாம், கொஞ்சம் நார்மலாக போனீங்கன்னா முக்கால் மணி நேரத்தில் போயிடலாம். இதே நீங்கள் வந்து போடி மெட்லேருந்து மூணாறு போய் மறுபடியும் பஸ்ல ஏறி நீங்கள் சுற்றி போனீங்கன்னா இங்கிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அங்கிட்டு ஒரு 3.5 மணி நேரங்க 4.5 மணி நேரம் ஆகும் நீங்கள் பஸ்ஸில் போகிறதுக்கு. அதுக்கு நீங்கள் நடந்து போனீங்கனாலே வெறும் 3/4 மணி நேரத்தில் போய் ஏரியாவை ரீச் பண்ணிடுவீங்க. அந்தளவுக்கு பக்கத்தில் இருக்குது, போடிமெட்லேருந்து பக்கத்தில் இருக்கிறது தான் டாப் ஸ்டேஷனுங்க. ஆனால் அந்த இடத்துக்கு இந்த டாப் ஸ்டேஷனுக்கு நீங்கள் மொதல் தடவை வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸைட் ஆகிடுவீங்க, அதே போல் ரொம்பவும் பயந்து போயிடுவீங்க ஒரு சில. ஏன்னா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மலைங்க, பெரிய பெரிய குகைகள் மலைகள் பள்ளத்தாக்கு பார்க்கவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதே போல் இங்கேருந்து நீங்கள் கொழுக்குமலையை கூட பார்த்துக்கலாம். அந்த கொழுக்குமலை பார்த்தீங்கன்னா அந்த மலையோட ஓரத்தில் அப்படியே எண்ட்ல இருக்குங்க, பார்க்கறதுக்கே ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். கொழுக்குமலையை பார்த்து முடிச்சு நேராக நம்ம காட்டேஜ் கிளம்பிடுறோங்க. அங்கே போன பிறகு உங்களுக்கு ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் இருக்குது, 7 மணிக்கு ஃபயர் கேம்ப் ஸ்டார்ட் ஆயிரும், 8:30 டின்னர் வருங்க. ரெண்டாம் நாள் டின்னர் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சாப்பாடு ரொம்ப அருமையாகவே இருக்கும், நீங்கள் ரொம்ப ருசி சாப்பிடலாம். மீன் ஃப்ரை மீன் குழம்பு திருப்தியாக சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்சு இன்க்ளூடட் வராதுங்க, மொதல் நாள் மட்டும்தான் உங்களுக்கு லஞ்ச் பிரியாணி வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க, செகண்ட் டே தேர்ட் டே உங்களுக்கு லஞ்ச் வராது. ரெண்டு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெண்டு டின்னர் ஒரு லஞ்ச் வந்துட்டு இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து ரெண்டாவது நாள் நீங்கள் நைட்டு கேம்ப் ஃபயர்லாம் முடிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து நல்லா சூப்பரான ஒரு தூக்கத்தை போட்டுடலாங்க. அதுக்கடுத்து மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா அதை விட எக்ஸைட்டடாக இருக்குங்க. இதே பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா கொழுக்குமலையை அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. காலையில் விடிய காலையில் நம்ம காட்டேஜ்லேருந்து கொழுக்குமலை கொஞ்சம் பக்கம் தான், ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கேப் ரோடு போகிற வழியில் தான் இந்த காட்டேஜ் லொக்கேட்டட் ஆகிருக்கு. மூணாறுலேருந்து அந்த மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலை சொல்லுவாங்கள்ல அதுதாங்க. அப்படிங்கும்போது கொழுக்குமலைக்கு இங்கேருந்து பக்கம் தான். அப்படிங்கும்போது இங்கே ஒரு 4 மணிக்கு இங்கேருந்து உங்களை பிக் பண்ணி கரெக்டாக சூரியன் நெல்லில் உங்களை 4:30 போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ப்ரைவேட் ஜீப் இருக்குது, அது வந்துட்டு என்ட்ரி ஃபீல நீங்கள் இதே தான் பே பண்ணி நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நம்ம சூரியன் நெல் வரைக்கும் உங்களுக்கு ட்ராப் கொடுத்துருவோம். அதுக்கடுத்து நம்ம வண்டி உள்ளே அலோடு இல்லைங்க, அங்கே பார்த்தீங்கன்னா வேறு ஆர்டிஓனால் அங்கே சூரியனில் உள்ள ஜீப்புக்கு மட்டும்தான் அங்கே உள்ளே போகிறதுக்கு பெர்மிஷன் இருக்குது. அப்போ அந்த ப்ரைவேட் வண்டி மேலே கொழுக்குமலை வரைக்கும் உங்களை மேலே கூட்டு போயிடும். இப்போ நீங்கள் 6 பேராக இருந்தீங்கன்னா ஒரு ஜீப் அங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் 12 பேராக இருந்தீங்கன்னா நீங்கள் 2 ஜீப் அங்கே எடுக்கிற மாதிரி வரும். ஆஃப் சீசனில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஜீப்புக்கு வந்து அவங்க 2500 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. சீசன் டைமில் அது வந்துட்டு ப்ரைஸ் மாறுங்க. அதனால தான் அவங்க அடிக்கடி வேறு வேறு ப்ரைஸ் மாற்றுறதுனால தான் நம்ம அந்த கொழுக்குமலைக்கு வந்துட்டு அங்கே ப்ரைவேட் ஜீப்புக்கு நம்ம பண்ணி கொடுத்ததில் என்ட்ரி ஃபீ நீங்களே பார்த்துக்கணும். ஆனால் நம்ம வண்டியில் அவங்களை சூரியநெல்லி வரைக்கும் விட்டுருங்க. நீங்கள் கொழுக்குமலையெல்லாம் பார்த்து சன்ரைஸ் எல்லாம் பார்த்து பயங்கர எக்ஸைட் ஆகிடுவாங்க. நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் கொழுக்குமலைக்கு போயிட்டீங்கனாலே ஃபுல் ஹாப்பிங்க மூணாறில், அந்தளவுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட். அது விடிய காலில் அந்த குளிர்லையும் அந்த சன்ரைஸை பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து டீ ஃபேக்ட்ரியெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக ஒரு 8:30 மணிக்கு கீழே சூரியனைக்கு வந்துட்டிங்கன்னா அங்கே பவர் ஹவுஸ் வாட்டர் ஃபால்ஸ் தேக்கடி டைரக்ஷனில் ஆன் த வே சைட் சீன் வந்துட்டு கொடுத்துருவாங்க. அதில் மொதல் ஸ்போர்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ் வாட்டர் ஃபால்ஸ் இன்ஸ்டாலேயெல்லாம் பயங்கரமாக வைரலான வீடியோ அது. அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்து முடிச்சா அடுத்தது கேப் ரோடு வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கே தான் அந்த மைனா படம் கோவில் படத்தோட பாட்டுகள்லாம் எடுத்துருப்பாங்க, அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ். அதுக்கப்புறம் கேப் ரோடெலாம் முடிச்சுட்டு லாக்காடி டீ வியூ பாயிண்ட் 360 பயங்கரமாக இருக்குங்க, வியூ பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். அதை முடிச்சுட்டு லாக்காடு டீ ஃபேக்ட்ரி இதோட பேக்கேஜ் முடியுதுங்க. அப்போ டே 1 பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டைரக்ஷனல் டீ மியூசியம், இரவிகுளம் நேஷனல் பார்க், பெரியவரை வியூ பாயிண்ட், கன்னிமலை வியூ பாயிண்ட், இந்த மாதிரி ஃபியூ பிளேசஸ் கொடுக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி பிரியாணி டே 1 அங்கே மூணா டவுன்லேயே எல்லாருக்கும் கொடுத்துறாங்க. பின்ன டே 2 பார்த்தீங்கன்னா மாட்டுப்பட்டி டைரக்ஷனில் சூப்பராக நம்ம சைட் சீன் ஃபுல் டே பார்க்கலாம். அதுக்கப்புறம் டே 3 பார்த்தீங்கன்னா கொழுக்குமலை பேக்கேஜ் அவங்க வந்து சூப்பராக பண்ணி கொடுக்காங்க. ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் பேக்கேஜ் உங்களுக்கு 9 மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் முடிச்சுட்டு நேராக அவங்கள அவங்க பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணி, அப்போ 3 நாள் பேக்கேஜ் உங்களுக்கு கவர் ஆயிருதுங்க. இதுதான் 2 நைட்ஸ் அண்ட் 3 டேஸ் பேக்கேஜ் உங்களுக்கு. இப்போ நான் சொன்னதை கேட்கும் போதே உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், கண்டிப்பாக ஒரு நாள் இந்த பிளேசஸை போய் நம்ம எப்படியாச்சும் கடை வாங்கினாலும் போய் பார்த்துணுமே அப்படிங்கிற கண்டிப்பாக ஒரு எண்ணம் இருக்கும். நீங்கள் வாங்க, 2 நாள் நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் எந்த கவலையும் பட வேண்டாம்,
நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு வரலாம், ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம், தைரியமாக கூட்டு வாங்க. நீங்கள் வீக்கெண்ட் மற்ற நாளில் வர மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ பேக்கேஜ்லேருந்துமே கண்டிப்பாக வந்து அவங்க ப்ரைஸ் லிஸ்ட்டு கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக்கேஜை ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. இப்போ பேக்கேஜ் என்ன ரேட் வருது, பெர் ஹெட்டுக்கு எவ்வளோ வச்சு வருதுங்கிற பார்க்கலாம். நான் முதல் சொன்னது மாதிரி இந்த பேக்கேஜ் வந்துட்டு 9 வகையாக பிரிச்சிருக்காங்க. 4 பேர்லேருந்து இந்த பேக்கேஜ் தனித்தனியாக பிரிச்சிருக்கோம். இப்போ 4 பேர்லேருந்து ஜீப்பில் போய்க்கிறலாம். இதே நீங்கள் வந்துட்டு ஆள் குறைய குறைய உங்களுக்கு ரேட் வந்துட்டு கூடிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 8 10 பேர் வர்ற மாதிரி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கட் காஸ்ட் பண்ண முடியும். பேருக்கு 24,000 வருதுங்க. இந்த 24,000 இப்போ நான் சொன்னதெல்லாம் வேறு யாரும் கொடுக்க முடியாத ரேட்டில் இந்த சிஜே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்துட்டு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த 4, 5, 6 இந்த மாதிரி நீங்கள் குரூப் வந்தீங்கன்னா கொஞ்சம் பேமெண்ட் வந்து அதிகமாகவே வருங்க. அப்படி எங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட்டில் பண்ணி கொடுங்க. அந்த 4 பேர்லேருந்து 6 வரலை பட்ஜெட்லேயே பண்ணி கொடுங்கன்னா உங்களுக்கு காட்டேஜ் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஹோட்டலும் அந்த மாதிரி தனித்தனி ரூமாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் ஹோட்டலாக எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் குறவாக வருங்க. ஆனால் அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவல் காட்டேஜ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கேம்ப் ஃபயர் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் ஹோட்டல் எடுத்தீங்கன்னா அங்கே மற்ற கெஸ்ட்டுகள்லாம் இருக்கிறனால உங்களுக்கு கேம்ப் ஃபயர் கிடைக்காதுங்க. அதுதான் ஒரு மைனஸ். அதனால் நீங்களே இந்த பேக்கேஜ் வந்துட்டு ஹோட்டல் வேணுமா, இண்டிவிஜுவல் ஹவுஸோட ஃபுல் ரவுண்ட் பேக்கேஜாக வேணுமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதிலேருந்து நீங்கள் கம்மி பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வர்ற டேட்டை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கம்மி ரேட்டில் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் ஹாப்பியாக வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட 2 நைட்ஸ் அண்ட் 3 டேஸ் நல்லா என்ஜாய் பண்ணி எல்லா சைட்ஸின் பிளேசஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு சந்தோஷமாக நீங்கள் ஊருக்கு திரும்பி போகலாம். இதே உங்களை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பிக்கப் பண்ணுற மாதிரினா ஜீப்பு கார் எல்லாமே உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. ஆனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ குடும்பலப்பேட்டையிலேருந்து உங்களை பிக்கப் பண்ணணும், இல்லை ஆலுவாலேருந்து உங்களை பிக்கப் பண்ணணும், இல்லைனா தேடி போடி நாயக்கனூர்லேருந்து உங்களை பிக்கப் பண்ணணும்னா அவங்களே வந்துட்டு பிக்கப் ட்ராப்பும் கொடுத்துருவாங்க. ஆன் தவே சைட்ஸ்ன்னு உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் ஃப்ரீயாகவே உங்களை வந்துட்டு சைட்ஸின் எல்லா பிளேசஸையும் நிப்பாட்டி அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் நேராக பஸ்லேயே நீங்கள் வந்துட்டீங்கன்னா அவங்க 3 பிக் பண்ணி உங்களுக்கு 3 வரைக்கும் சூப்பராக அவங்கள பண்ணி கொடுத்துருவாங்க. மொதல் நாள் பார்த்தீங்கன்னா 1 உங்களுக்கு ஹாஃப் டே சைட் சீன், 2 உங்களுக்கு ஃபுல் டே சைட் சீன், அண்ட் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் டே கொண்டு ஏர்லி மார்னிங் உங்களை கொழுக்குமலை கூப்பிட்டு போயிட்டு திருப்பி எல்லாம் பார்த்துட்டு உங்களை பஸ் ஸ்டேஷன்லேயே ட்ராப் பண்ணிடுறாங்க. இதுதான் கைஸ் பேக்கேஜ். உங்களுக்கு பேக்கேஜ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். 3 உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு 3 யூடியூப் சேனல். இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா டூர்ஸ் ட்ராவல்ஸ் யாருமே பண்ணலைங்க. சொந்தமாக அவங்களே காட்டேஜ் ரிசார்ட்டெல்லாம் வச்சுட்டு சொந்தமாக வண்டியெல்லாம் வச்சு தான் அவங்க பண்ணி கொடுக்குறனால தான் இவ்வளோ கம்மி ரேட்டில் வருது. அவங்க டூர்ஸ் ட்ராவல்ஸ் கிடையாது. அதனால் நீங்கள் ப்ரைஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கிறனால நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி.